ரொம்ப லோலாய் பண்றியா ராஜ்கோல். வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ போட்டே ஒரு 2 weeks ஆயிடுச்சு. இப்போ தான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு புதுசாக ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய டேக் போயிடுச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ. ரொம்ப நேரமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் ஷூட் பண்ணுவோம். என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மூவி ரிவ்யூ பண்ணுறோம், நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுறீங்க, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்கு பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிரிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு படம் சும்மா வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா, கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடியோ வரும், நம்ம வீடியோவும் சேர்த்து தான். ஆனால் அந்த படத்துக்காக நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். சும்மா வந்து எல்லா படத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணி சும்மா சும்மா போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அது ஏதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருப்போம், ட்ரெய்லர் வந்து இந்த படத்தோட வியூ வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி தான் எல்லா படத்துக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ரிவ்யூமே கூட வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ மாதிரி பண்ண மாட்டோம், ஒரு ஒப்பீனியன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவோம். அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ 7 அப்படின்ற ஒரு படம் வந்து வரப்போகுது, Feb 12. அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட டைரக்டரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹலிதா ஷமீம் அப்படின்றவங்க தான் வந்து 7 அப்படின்ற படத்தோட டைரக்டர். 7 லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி அந்த மணிகண்டன். மணிகண்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலா படத்தில் ரஜினி பையனாக ஒருவர் பார்த்தீங்களா, அவரு தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு லீடாக பண்ணுறாங்க. ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலே எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு ரீக்ரியேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கிற ஒரு கதை மாதிரி இருக்குது. பார்க்கும்போது அந்த ஐஸ் வண்டி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஓல்டு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு எமோஷ்னல் ட்ரிவனாக இருக்கும் அப்படின்றது என்னோடய ட்ரெய்லர்லேருந்து ஒரு கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டரை பற்றி பேசுவோம். ஹலிதா ஷமீம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரசன் பிபி. அது நான் இன்னுமே இன்னும் பார்க்கல. அது 2014-13 வந்த படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லு கருப்பட்டி வந்து 2019. நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஒரு 3 age groups டிஃப்ரென்ஸ் லவ் ட்ராமா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு வர Feb 12 நாலாவது அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் தியேட்டர்ஸில். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறேன் நான். யங் ஷெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் இருக்கும், நிறைய ஃபேமஸான வெப்சீரிஸு, அமேசான் ப்ரைமில் கூட இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80s 90s இருக்க அமெரிக்கா வந்து ஒரு டெக்ஸஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த வெப்சீரிஸே வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ஸ்டோரி, ஒரு சின்ன பையன், அவனுக்கு அரௌண்டில் இருக்க கேரக்டர், அவன் ஒரு ஸ்பெஷல் கிட்டு, அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த 80s 90s இருக்க டெக்ஸஸ் அமெரிக்கா. ஒரு லுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு 80s இருக்க மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் 7 ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் அந்த யங் ஷெல்டன் அப்படின்றத ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எதனால் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என் வீட்டிலே இப்போ வந்து நான் எங்கள் பாட்டியை வந்து ரொம்ப நாளாக தியேட்டருக்கு நல்ல படத்தை கூப்பிட்டு போகணும்னு நினச்சிட்டே இருப்பேன். அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு படத்தை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன். அதுக்கான படமாக இருக்குது ஒரு கிராமத்து கதை அப்படின்றப்போ வந்து ஒரு அவங்களையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்களும் யாராவது அதை மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரையும் கூட்டிகிட்டு போங்க பெரியவங்களை. ஏன்னா அவங்களாம் படம்லாம் வந்து அவங்க ரசித்த ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை காமிங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்து நீங்கள் பிறந்ததுலேருந்தே நிறையா படம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து ஒரு மேல் டைரக்டர் ஃபீமேல் டைரக்டர் அப்படின்னு பிரிக்க விரும்பலை. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஒரு மேல் டைரக்டரை வந்து எடுத்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு பர்ஸ்பெக்டிவான லைனில் தான் எல்லாமே படம் பார்த்துருப்போம். இப்போ வந்து சுதா கங்கரா இருக்காங்க, அதில் வந்து சில்லு கருப்பட்டியோட வந்து இப்போ ஹலிதா ஷமீமும் ஆட் ஆகிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எப்பயுமே மென் வில் பி எ மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்குல்ல, அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் உங்களுக்கு.
இப்போ வந்து நம்ம ஒரு ஹீரோவை நினைச்சு கதை எழுதுவோம், அவங்க வந்து ஒரு ஹீரோயின் நினைச்சு கதை எழுதுவாங்களான்னு கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். ஹீரோ அப்படிலாம் இருக்காது, ஒரு லீட் ரோல் ரெண்டு பேர் காமிக்கிறாங்க. சமுத்திரகனி வந்து ஒரு ஐஸ் மாமா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் நேம் அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது. ட்ரெய்லரில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு தாத்தா வந்து அந்த அது என்னமோ வார்த்தை, என்ன வார்த்தை, லோலாயம், லோலாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, அப்புறம் ராஸ்கோல், அதெல்லாம் யூஸ் பண்ணுறத பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதனால் வந்து இந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு மூவி ரிவ்யூ அப்படின்னா மூவி ரிவ்யூ மட்டும் அப்படியே எடுத்தெடுத்து போடுறது கிடையாது. ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூவு, ட்ரெய்லர் வந்தால் அது எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்க போகுது, ஏன் இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிரிட்டிக்ஸாக பேசாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒப்பீனியனாக வந்து நம்ம சேனலில் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த கேப் இனிமேல் விடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ ஷூட் பண்ணும்போதும் புதுசாக ஏதோ இப்போதோ கேமரா எடுத்து கமான் கமான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கேப் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. டூ வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் வீடியோ, ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் Feb 12 வந்து உங்கள் வீட்டில் யாரோ பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த படத்தை கூட்டிகிட்டு போய் காமிங்க. 7 நானும் பார்க்கல, நானும் எங்கள் வீட்டில் பாட்டியை கூட்டிகிட்டு போகணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கேன். இந்த படத்தை கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம்